வணக்கம், நான் மதுவந்தி பேசுகிறேன். இன்றைக்கி பி பாசிட்டிவ் செக்மெண்ட்டில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தமிழகத்தின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு அருமையான ஒரு விசிட், நம்ம பக்கத்திலேயே இருக்கிற ஒரு அருமையான நாடு, நமக்கும் அந்த நாட்டுக்கும் பல்வேறு பந்தங்கள், ஹிஸ்டாரிக், ஸ்பிரிச்சுவல், எல்லா விதத்துலேயும் பந்தங்கள் இருக்குது. நான் வேறு எந்த நாட்டை பற்றியும் சொல்லலை, ஸ்ரீலங்கா. நம்மளுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான விசிட் டு ஸ்ரீலங்கா இப்போ தான் போயிட்டு வந்தார். கல்ச்சுரலி பார்த்திங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும். அண்டு நம்மளுடைய மிகப்பெரிய புராணங்களில் ஒன்றாக இருக்கும் ராமாயணம், இந்த ஒரு புராண கதைக்கும் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் இருக்கிற பந்தத்தை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. பட் இந்த ராமாயணத்தோடைய பல்வேறு நிகழ்வுகள் ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு பல ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ் இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் முதல் முதல்ல ஸ்ரீலங்காவில் லேண்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு விசிட் பண்ண கோயில் சீதையம்மன் கோயில், அதை பற்றி அவரே ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த கோயிலில் தான், அதாவது இந்த கோயில் இருக்கிற இந்த இடத்துல தான் சீதையை ராவணன் கைதாக வைத்திருந்தார் அப்படிங்கிற அந்த நிகழ்வு நடந்த அந்த இடம், அந்த இடத்த இப்போ ஒரு கோவிலாக மாற்றி சீதையம்மன் கோயில்னு அங்கே சீதைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடுகள் நடந்துட்டுருக்கு. ஸோ அண்ணாமலைஜி ஃபஸ்ட்டு அங்கே தான் விசிட் பண்ணார். இங்கேருந்தே உங்களுக்கு தெரியுது த கனெக்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்துக்கிட்டார். இன்ஃபேக்ட் மேடே, அவர் வந்து ஸ்ரீலங்காவில் தான் ஹீ செலிப்ரேட்டட் இட் வித் தி சிலான் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ். அவ்வளோ பெரிய கூட்டம் அவரை பார்க்க, அவரோட இன்டராக்ட் பண்ண எத்தனையோ தமிழக மக்கள், ஸ்ரீலங்காவில் வாழற தமிழக மக்கள் எல்லாரும் அவரை வந்து சந்தித்து பல விஷயங்களை அவரோட பகிர்ந்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வேவ் கல்ச்சுரலி பொலிட்டிக்கலி பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் ஸ்ரீலங்கா திரு அண்ணாமலைஜி போயிட்டு வந்தது க்ரியேட் ஆகிருக்கு. இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா இப்பொழுது ஸ்ரீலங்கா இருக்கும் பல இன்னல்களை ஸ்ரீலங்கா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த சமயத்தில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முக்கியமான தலைவர் ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் சந்தித்து பேசிட்டு வருதுங்கிறது இஸ் அ வெரி பாசிட்டிவ் இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சைவ மடம் நல்லை ஆதீனம், அங்கேயும் போய் திரு அண்ணாமலைஜி அந்த பீடாதிபதியை சந்தித்து அவர்கிட்டேருந்து அவருடைய வாழ்த்துக்களை ஆசிகளை பெற்று அவர் கூட பல விஷயங்களை, சைவ சித்தாந்தங்களை பற்றி பகிர்ந்துக்கிட்டு வந்திருக்காரு. நான் என்ன ரிலிஜியஸாகவே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கல்ச்சுரலி ரிலிஜியஸ், ரிலிஜியஸ்லி கல்ச்சுரல், ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டுமே இணைஞ்சு வர ஒரு விஷயம்தான். அதனால் அவர் ரிலிஜன் அண்ட் அவர் கல்ச்சர் இதை ரெண்டையும் நம்ம பிரிக்க முடியாது. அதனால் இதை வந்து நான் சேர்த்து பேசுறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா பல பேருக்கு ஸ்ரீலங்காவில் என்ன விஷயங்கள், எப்போ பார்த்தாலும் நம்ம ஸ்ரீலங்கா அப்படின்னா வந்து எப்போதுமே சேட் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்மளுக்கு எப்போதுமே வருது, நத்திங் பாசிட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளாக நம்ம பார்த்துட்ருக்கிறது. பட் அண்ணாமலைஜி போயிட்டு வந்ததுக்கப்புறமா பல முக்கியமான விஷயங்கள், பல ஃபீல் குட் சம்பவங்கள் இதெல்லாம் அவர் நம்ம கூட ட்விட்டரில் ஷேர் பண்ணதுனால யூ கெட் அ பாசிட்டிவ் ஃபீலிங், ஐ கெட் அ பாசிட்டிவ் ஃபீலிங். அதனால தான் நான் இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, ஜாஃப்னாக்கு போய் ஜாஃப்னா சிறைச்சாலையில் இருக்கிற நம்மளுடைய மீனவர்களை சந்தித்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில ப்ரொவிஷன்ஸ், க்ளோத்ஸ் இதெல்லாம் கொடுத்து கூடிய சீக்கிரம் உங்களை நாங்கள் மீட்டு கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியையும் அவங்கக்கிட்ட பாசிட்டிவாக சொல்லிட்டு வந்திருக்காரு. திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதை சாதித்து விட்டார். இன்னைக்கு ஜாஃப்னா சிறையில் இருந்த அந்த அனைத்து மீனவர்களும் விடுவிக்கப்பட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஜாஃப்னா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அங்கே பல அருமையான விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஆனால் அதை பற்றி நம்ம மீடியாவில் யாருமே பேச மாட்டாங்க. பரவாயில்ல, இது பி பாசிட்டிவ். ஸோ நான் அரசியலுக்குள்ளே போல, ஜாஃப்னாவில் ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கல்ச்சுரல் சென்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜாஃப்னாவில் வர இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் சரி, போர்ட்டுக்கும் சரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சரி, இந்தியாவிலேருந்து இந்தியன் கவர்மெண்ட் சாஃப்ட் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை பற்றி அங்கே போய் பார்த்து எல்லாரோடையும் பேசிட்டு வந்து அண்ணாமலைஜி ட்வீட் பண்ணியிருக்காரு. பல உதவிகள் நம்மளுடைய பாரத பிரதமர் ஸ்ரீலங்காவுக்கு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 10,000 வீடு கட்டி கொடுத்துருக்காரு அங்கே இருக்கிற மக்களுக்கு. இதை பற்றியும் நிறைய பேர் பேசுறதில்ல. ஸோ நான் பேசணும்னு நினச்சேன். இந்த 4 தின ஸ்ரீலங்கா விசிட், 3-4 days ஆஃப் ஸ்ரீலங்கா ட்ரிப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ வெரி இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க் இன் த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி அண்ட் கனெக்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. இதை நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். இது ஒரு நல்ல பாசிட்டிவ் பிகினிங். இது இன்னும் நிறைய வளரும். ஸ்ரீலங்காவில் வாழற அனைத்து தமிழர்களும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான். எவ்வளவோ பியூட்டிஃபுல் கனெக்ட்ஸ் இருக்குது பிட்வீன் ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா. அது இன்னும் டெவலப் ஆக போகுது. இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ளே இருக்கிற பந்தம் இன்னும் பாசிட்டிவாக டெவலப் தான் ஆக போகுதுங்கிறத சொல்லி, ஆஸ் யூஷுவல் எல்லோரும் பி பாசிட்டிவ், பூஸ்டர் ஷாட்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்டே சேஃப். வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய்.